ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் யூடியூப் சேனல். ஸோ நான் தான் அவங்க ட்விட் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து, ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ 100 days இன் ஜங்கிள். ஸோ வந்து சர்வைவல் தான், ஹார்ட் கோர் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து 45+ hours ஆச்சு. ஸோ ஃபுல்லாக எடிட்டிங்கு ரெக்கார்டு பண்ணிட்டு, ஸோ அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடலாம் நான் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை பொறுத்தாங்க. ஸோ மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுற இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ டே ஒன் உள்ள ஸ்பான், ஸோ ஜாலியாக குச்சிட்டு, ஸோ சுற்றி முற்றி பார்த்தாங்க. ஸோ நல்லா ஸ்பானாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைன்கிராஃப்ட்ல எல்லாரும் பண்ணுற மாதிரி, ஸோ மரத்தை வரைட்டு ஒரு பிக்காக செஞ்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் வந்து மைன் பண்ணேன் கைஸ். ஸோ ஸ்டோன்லாம் மைன் பண்ணிட்டு, ஸோ ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து செஞ்சுட்டு, ஸோ அங்கே உள்ள ஜங்கிள் ட்ரீ வந்து கொஞ்சம் வந்து மைன் பண்ணிக்கிட்டு, ஸோ பிளாக் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மைன் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜூசி மெலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அதை வந்து மைன் பண்ணி எடுத்துகிறேன் ஸோ சாப்பாடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி இருந்துச்சு. ஸோ கீழே குச்சோன்னா திரும்பி பார்த்தேன்னா வந்து, ஸோ நிறைய மான்ஸ்டர்ஸ் ஸ்கெல்டன் ஜாம்பி எல்லாமே இருந்துச்சு. ஸோ திருப்பி குதிரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு குச்சு அந்த பக்கமே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல் வந்து மைன் பண்ணேன் கைஸ். ஸோ மைன் பண்ணிட்டு போட்டு செஞ்சுட்டு, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த போட்லேருந்து கீழே குச்சிட்டு, ஸோ உடனே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்து, ஸோ இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து பேஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐலாண்டு பக்கத்தில் போனேன். ஸோ பக்கத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாம்பி வந்தாங்க. ஸோ அவர் மட்டும் வராமல் அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு இருந்திருக்காரு போகிறேன். அது ஒரு ரெண்டு குழந்தைங்க. நான் பயத்தில் அங்கே கீழே தண்ணியில் குசு திருப்பி இந்த சைடு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிரிட்ஜ் பண்ணி நான் வந்து அந்த மேலே போனேன். ஸோ இது வந்து ஒரு இதுக்குள்ளே பில்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த செவத்துக்குள்ளே பில்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி, ஸோ நான் வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து மைன் பண்ணிட்டேங்க. ஸோ அதோட டே ஒன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஃப்டிங் டேபிள் ஃபர்னிஸ்லாம் வந்து வச்சுட்டு, ஸோ கொஞ்சம் வந்து மரத்தை மைன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பேஸில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ டே 3-5 பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். பிகாஸ் நமக்கு வந்து அயன் டைமண்ட்லாம் வந்து தேவை. ஸோ அதனால் மைன் பண்ண நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மைன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கேவுக்குள்ள வந்து விழுந்துட்டேன் கைஸ். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பாதி ஆட்டு போயிடுச்சு. ஸோ நான் வந்து பயந்துட்டேன் டக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அயன் இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அயன்லாம் நான் வந்து நிறையா மைன் பண்ணேன் கைஸ். ஸோ எடுத்த அயனை ஸ்மெல்ட் போட்டு, ஸோ திருப்பி நான் வந்து அயன் மைன் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷீல்டு செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கெல்டன் பையனை ரொம்ப தொலை பண்ணிட்டேன். ஸோ அவனை கொண்டுட்டு, ஸோ நான் வந்து திருப்பி வந்து அயன் மைன் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மெல்ட் போட்டு அயனை எடுத்துட்டு, ஸோ நான் வந்து ஒரு பக்கெட் செஞ்சேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அயன் டூல்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அயன் ஆர்மர்லாம் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாப்பிஸ் வந்து கண்டுபிடிச்சேங்க. ஸோ அந்த அதையும் வந்து மைன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் அயன் திருப்பி மைன் பண்ணேன் கைஸ். ஏன்னா நமக்கு அயன் நிறையா தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மெல்ட் போட்டு அயன் எடுத்து நான் செஸ்ட் பிளேட் செஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அயன் ஆர்மர் ஃபுல்லாகவே நான் வந்து செஞ்சுட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மைன் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். மைன் பண்ணிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைமண்ட் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். மைன் ஒன்று தான் தெரிஞ்சு. ஸோ அதில் வந்து வெறும் 2 டைமண்ட் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த ஒன்றை தேடி நான் வந்து திருப்பி வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மைன் ஷாஃப்ட் வந்து கண்டுபிடிச்சேன் கைஸ். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்து காபோ இருக்கும், நம்ம வந்து அதை வச்சு உள்ளே செய்யலாம். ஸோ உள்ளே வச்சு பெட்டு செய்யலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் நிறைய காபு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிகாஸ் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய காபு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேவ் ஸ்பைடர் வந்து வந்துச்சு. ஸோ நான் வந்து பயந்துட்டேன் சத்தம் போட்டதில். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஸ்பானர் வந்து நான் வந்து உடச்சு விட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய லாவாக இருந்துச்சு. ஸோ அதோட டைமண்ட் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு ஒரு டைமண்ட் பிக்கர்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு, ஸோ ஒப்சியன் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு வெளியே வந்து ஒப்சியன் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இருக்கிறப்பே நான் வந்து ஒப்சியன் வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அந்த இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இன்னொரு டைமண்ட் வந்து கண்டுபிடிச்சேங்க. ஸோ அதையும் வந்து நான் வந்து மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கடைசியில் மைண்ட் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே வந்து பார்த்தேங்க. ஸோ வந்து பெட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு நான் வந்து தூங்கிட்டேங்க. ஸோ டே 5 வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. ஸோ டே 6 பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு வீட் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறக்கா நான் வந்து ஸ்டோனெல்லாம் வந்து ஸ்மெல்ட் போட்டுட்டு இருந்தேன் கைஸ். அண்ட் ஸ்டோன் பிரிக்ஸை வந்து நான் வச்சு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ பாதிலே ஸ்டோன் பிரிக்ஸ் வந்து முடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து பில்ட் பண்ண கண்டினியூ பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் வந்து டட்டை வச்சு கவர் பண்ணேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஹோ செஞ்சுட்டு நான் வந்து அதை ஃபுல்லாக ஹோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் தண்ணி எடுக்க போயில் தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு டெத் வந்து வந்துச்சு. ஸோ நான் செத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து, ஸோ என்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஸோ அந்த திருப்பி அந்த வாட்டர் பக்கெட்டை ஃபில் பண்ணிட்டு, ஸோ மேலே போயிட்டு ஹோ பண்ணிட்டு, ஸோ அந்த ஸ்லாப்லாம் வச்சு விட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க சீட்ஸ்லாம் நான் அதில் வந்து பிளான் பண்ணேன். டே 6 பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ டே 7-12 பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பேஸை வந்து பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ நல்லாவே நான் வந்து பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைன், அதுக்கப்புறம் ஸ்டோன் பிரிக்ஸ்லாம் நான் வந்து ஸ்மெல்ட் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆன்டி சைடு, ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணி, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பில்ட் பண்ணேன் கைஸ்.
ஃபைனலாக டே 12ல நம்ம வந்து பேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். 13-16 பார்த்தீங்கன்னா ஸோ நம்மகிட்ட வந்து டைமண்டும் இல்லை, ஸோ அயனும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மைன் பண்ண கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ அதே நம்ம மைன் பண்ண இடத்துக்கே ஸோ நான் போயிட்டு ஸோ திருப்பி வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸோ மைன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து டைமண்ட் வந்து கண்டுபிடிச்சேங்க. ஸோ அந்த டைமண்டை நான் வந்து மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் நியர்லி வந்து சாவு போயிட்டேன். ஸோ ஜஸ்ட் மிஸ் நான் லாவாக்குள்ளே விழுந்துருந்தேன் ஸோ டைமண்ட் எல்லாமே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து நிறைய டைமண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ நான் மைன் பண்ண டைமண்ட்ஸ் வச்சு நான் வந்து டைமண்ட் ஆரம்பம் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ டே 17 பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக ஒன்று பண்ணல. ஸோ நான் மைன் பண்ண லூட்ஸ்லாம் நான் வந்து செஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு மேக் பண்ணி ஸோ அதில் வந்து என்னோடய அயன் ஆர்மெல்லாம் நான் வந்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் மைன் பண்ண எல்லாத்தையும் நான் வந்து ஸ்மெல்ட் பண்ணேன் கைஸ். லைக் அயன் கோல்டு ஸோ அதெல்லாம் வந்து ஸ்மெல்ட் பண்ணேன். ஸோ அதிலே வந்து டே 17 வந்து முடிஞ்சு கைஸ். டே 18-23 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து அப்கிரேட் பண்ணலாம், வீட் ஃபார்மு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காபுல்ஸ் நான் வந்து ஸ்மெல் பண்ணேன். ஸோ பழைய டேட்டா நான் வந்து பிரேக் பண்ணிட்டு ஸோ வந்து ஸ்டோன் பிரிக்ஸ் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து வீட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெருசாக நான் வந்து பில்ட் பண்ணேன் பிகாஸ் நமக்கு ஃபுட்டுக்கு வந்து தேவைப்படும். ஸோ டே 24 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலங்க கைஸ். ஸோ சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் பில் பண்ணி அதுக்கு அதில் வந்து நெதர் போர்ட்டில் வந்து பில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து வீட் வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த டே 24 பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ டே 25-26 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நெதர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஸோ நான் வந்து கோல்டன் புக்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணால் ஸோ நெதர்க்குள்ளே போனேன். ஸோ உள்ள ஸ்பானா ஸோ நான் சுற்றி முற்றி பார்த்தேங்க. ஸோ பக்கத்தில் நெதர் வேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சோல் சாண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ என்னோட லக்கு ஸோ நான் வந்து ஃபோர்ட்னஸ் வந்து என்னோடய ஸ்பான் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ஐயா ஜாலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ நான் வந்து கீழே போயிட்டு ஸோ பிளேஸரை வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போனேன் கைஸ். ஸோ போகிற வரலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு ஸ்கெல்டன் மண்டேனா ஸோ அவனை வந்து வம்படியாக வந்து போட்டு ஒரு அடி அடி கொண்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பிளேஸரை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். டே 27 பார்த்தீங்கன்னா ஸோ காலைல வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ ஏன்னா ஃபுட் இல்லை. ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ பிரெட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ திருப்பி நான் வந்து நதர்க்குள்ளே போனேன் பிகாஸ் நமக்கு வந்து என்ட்ரிபல் தேவை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து வார்ப் ப்ளூ வார்ப் பயம் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே தான் வந்து என்டர்மேன்ஸ் நிறைய ஸ்பான் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி ஒரு கேஜ் வந்து பில்ட் பண்ணிட்டு என்டர்மேன்ஸ்லாம் அப்படியே வந்து கொல்ல ஆரம்பிச்சேங்க. ஸோ வந்து சில பேர் ட்ராப் பண்ணாங்க, சில பேர் ட்ராப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் வந்து வம்படியாக வந்து வாங்கினா ஸோ அவனை கொண்டு ஸோ நான் திருப்பி நான் வந்து என்ட்ரிபல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. டே 28 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து கிடச்ச என்ட்ரிபல் அண்ட் பிளேஸ்டாட வச்சு நான் வந்து ஐ ஆஃப் என்ட்ரு கிராஃப்ட் பண்ணி நான் வந்து ஸ்ட்ராங் கோலை தேண்டி போனேன் பிகாஸ் நமக்கு வந்து புக் ஷெல்ஃப் வந்து தேவை ஸோ என்சான்மெண்ட்டுக்கு. ஸோ அதை தேடி நான் வந்து போனேன் பிகாஸ் லெதர் கலெக்ட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் கைஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு அப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஸோ இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராங் கோல் தேடி வந்து போனேன் கைஸ். ஐ ஆஃப் என்ட்ரு வீசி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ இது கீழே வந்து போச்சு. ஸோ ஓகே ஸோ இங்கே தான் ஸ்ட்ராங் கோல் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஐ ஆஃப் என்ட்ரை எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து கீழே வந்து மைன் பண்ணி போனேன் கைஸ். ஸோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஸ்ட்ராங் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நான் வந்து அந்த லைப்ரரி நான் வந்து சர்ச் பண்ணப்பட்டேன். ஸோ அது தேட போனப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாவாக இருக்கும் ஸோ பிரைட்டாக தெரிஞ்சா ஸோ ஓகே ஸ்ட்ராங் ஹோல் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பானரை மட்டும் பிரேக் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ லைப்ரரி வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணால் ஸோ அங்கே உள்ள காபு ஸோ அந்த புக் ஷெல்ஃபு ஸோ எல்லாமே நான் வந்து மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும் காபுலாம். ஸோ அதுக்கப்புறம் புக் ஷெல்ஃபு ஸோ எல்லாமே வந்து மைன் பண்ணிட்டேன். ஸோ நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மெண்டிங் புக்கு ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இது வந்து பிக்காக்ஸ் போடலாம் ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஸோ திருப்பி நான் வந்து புக் ஷெல்ஃப் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ டே 29-30 பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்சான்மெண்ட் ரூம் பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ அந்த ஆல்சோ என்சான்டிங் ரூம் வந்து பில் பண்ணிட்டேன். டே 31 பார்த்தீங்கன்னா ஸோ வந்து என்கிட்ட இருந்து எக்ஸ்பி வச்சு நான் வந்து பிக்காக்ஸ் வந்து என்சான்மெண்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு வந்து சூப்பராக என்சான்மெண்ட் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆனுவல் கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த டைமண்ட் வச்சு நான் வந்து ரிப்பேர் பண்ணேன், அதாவது மெண்டிங் வச்சு ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ போ வந்து என்சான்மெண்ட் பண்ணேன். அன்பிரேக்கிங் 2 வந்துச்சு, ஸோ 3 வந்துச்சு. ஸோ அது வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துவிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் 4 வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெதர்க்குள்ளே போயிட்டு நான் வந்து குவாட்ஸ் மைன் பண்ணேங்க பிகாஸ் வந்து பிக்காக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நெதர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஸோ வந்து 30 எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வச்சு என்னோட செஸ்ட் பிளேட்டை வந்து ப்ரொடெக்ஷன் ஃபோர் வந்து என்சான்மெண்ட் பண்ணேங்க. டே 32-40 பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மாப் ஃபார்ம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே பொருள்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். பிகாஸ் நமக்கு வந்து எக்ஸ்பி வந்து நிறையா தேவை ஸோ ஃபுல் ஓபி செட் வந்து செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் மாப் ஃபார்முக்கான தேவையான பொருள்களை நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஸோ வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ்.
ஸோ அண்ட் ஃபைனலாக நான் வந்து மாப்பாங்க வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் ஏஎஃப்கே பண்ணி ஸோ லெவல் 30 வந்து நான் போயிட்டு என்னோட ஹெல்மெட்டையும் பூட்ஸையும் நான் வந்து எக்ஸாமின் பண்ணேன் கைஸ். ஸோ டே 41 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து மாப்காமில் வந்து ஏஎஃப்கே பண்ணிட்டு ஸோ 30 லெவல் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கீழே குச்சு போயிட்டு இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாண்டரிங் ட்ரேட் இருந்தால் ஸோ அவன் ட்ரேட் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவனை அப்படியே விட்டுட்டு வந்து வந்துட்டு ஸோ ஒரு டைமண்ட் ஸ்வார் கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட பேண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ ஃபயர் ப்ரொடெக்ஷன் கிடச்சி அதை வச்சுட்டு திருப்பி என்னோடய ஸ்வாரை என்ஜாய் பண்ணேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு அன்பிரேக்கிங் புக்கு வந்து கிடச்சிச்சு கைஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய போ வந்து பவர் 4 வந்து மாற்றிட்டேன். ஸோ அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஏஎஃப்கே பண்ணிட்டு முடிஞ்சு கைஸ். டே 42 to 44 பார்த்தீங்கன்னா என்னோட போ வந்து ரீநேம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்வாடை வந்து ரீநேம் பண்ணேன் கைஸ் ஸ்கல் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸோ வந்து கோல்டன் ஷவர்ஸ் நிறையா வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு நான் போய் டட்டை வந்து மைண்ட் பண்ணேன். பிகாஸ் வந்து நம்ம வீட் ஃபார்ம் வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் லோவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீட் ஃபார்ம் வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து தப்பாக வந்து பிளாக்கை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஸோ திருப்பி அதை உடச்சிட்டு திருப்பி நான் வந்து பிளேஸ் பண்ணேன் கைஸ். பிகாஸ் வந்து ரெண்டு பிளாக் ஹைட் இருக்கும், நான் வந்து ஒரு பிளாக் ஹைட்டு தான் வச்சேன். ஃபைனலாக டட்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டு ஸோ ஹோப் பண்ணிட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு நான் வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ டே 45 to 49 பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து மைண்ட் பண்ணேன். பிகாஸ் நம்மளோட லூட்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மைண்ட் பண்ண போனேன். பட் ஆனால் எனக்கு நான் எதிர்பார்க்கல ஸோ வந்து இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஸோ வந்து வர டைம் லாப்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ எனக்கு எவ்வளோ டைம் லாப்ஸ் கிடச்சிச்சு அந்த எத்தனை வெயின் டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து லைக்கை போட்டு பாருங்க கைஸ். ஸோ எத்தனை டைமண்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைன் வந்து பேஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ நான் மைன் பண்ண எல்லா ரிசோர்ஸையும் வந்து டெஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ நான் வந்து ஒரு டைமண்ட் பிளாக் வந்து கிராஃப்ட் பண்ணி நான் வந்து ஐட்டம் ஃப்ரேம் வந்து வச்சு ஸோ எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அயனு ஸோ வந்து கோல்டுன்னு நான் வந்து ஸ்மெல்ட் பண்ணேங்க. டே 50 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்ஸ் கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்து என்சன் பண்ணலாம்னு போனேன். பட் வந்து லெவல் இல்லை. ஸோ லெவல் எத்திரி என்சன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எஃபிஷியன்சி போகிற பிரேக்கிங் டே கிடச்சிச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு சில்க் டச் வந்து போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஷவலுக்கு என்சான்மெண்ட் பண்ணாங்க. எஃபிஷியன்சி இதுதான் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து அன்இன்சன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இன்னொரு என்சான்மெண்ட் பண்ணேன். ஸோ அது வந்து எஃபிஷியன்சி 4 சில்க் டச் கற்று கிடச்சிச்சு. ஸோ அது வந்து சூப்பர்னு சொல்லிட்டு அது வந்து வச்சுக்கிட்டு ஸோ நான் வந்து ஏஎஃப்கே பண்ணேன் ஸ்மார்ட் ஃபார்மில். டே 51 to 55 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஓபி என்சான்மெண்ட் பண்ணலாம், அதாவது ஃபுல்லாக கியரை வந்து ஓபி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்சான்மெண்ட் வந்து பண்ணேன் கைஸ். ஸோ நான் நினச்ச மாதிரி ஸோ டே 55 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஃபுல் ஓபி கியர் வந்து செஞ்சுட்டு ஸோ என்னோடய ஸ்வார்லேருந்து ஸோ பிக்காக்ஸ் ஆக்ஸு போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓபி. அண்ட் இது எல்லா கிரெடிட்ஸும் வந்து இந்த மாப் ஃபார்ம் தான் கைஸ். அந்த மாப் ஃபார்ம் இல்லைனா ஸோ வந்து ஓபி கியர் எடுத்துருக்க முடியாது. டே 55 to 59 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நெதர் ஹப் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வேணும் வந்து பில்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். டே 60 to 65 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நெதரைட் வந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெதருக்கு போயிட்டு வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங் பார்டர் மைன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பெட்டை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அப்பையும் வந்து ஒரு சென்டிமீட்டர் கூட கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அந்த சங் பார்டர் வச்சு மைன் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏசியன்ட் பிரி வந்து கண்டுபிடிச்சேங்க. ஸோ அடுத்த கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இன்னொரு ஏசியன்ட் பிரி வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அது பக்கத்தில் இன்னொரு ஏசியன்ட் பிரி வந்துச்சு கைஸ். ஸோ 2 ஏசியன்ட் பிரிஸ் இப்போ நெதர்லேருந்து வெளியே வந்துட்டு ஸோ நான் மைன் பண்ண ஏசியன்ட் பிரி வந்து ஸ்மெல்ட்டு போட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சாண்ட் வந்து கலெக்ட் பண்ண போனேன். பிகாஸ் வந்து டிஎன்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸோ மாப் ஸ்மெல்ட் போட்ட அயனிங்கஸ் வந்து ஸ்மெல்ட் ஆச்சு. ஸோ அதை வந்து வந்து ஒரு ஃபுல் அயனிங்கட்டாக வந்து மேக் பண்ணிட்டேன் கைஸ். என்னோட ஃபஸ்ட் அயனிங்க அப்புறம் ஸ்பித்திங் ட்ராவல் காஃப் பண்ணிவிட்டு ஸோ என்னோட பிக்காக்ஸை நான் வந்து நெதரைட் பிக்காக்ஸை வந்து ஆக்கிட்டு ஸோ நான் திருப்பி வந்து டிஎன்டி கிராஃப் பண்ணிட்டு ஸோ நெதரைட் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெதர்க்குள்ளே வந்து போயிட்டேங்க. டிஎன்டி மத்தர் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஆனால் நான் நிறைய ஏசியன் டிபிஸ் வந்து கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த மைனிங்கில்.
டெப்த் இன்டர்வியூஸ் ஃபைன் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் ஸ்மெல்ட் போட்டு ஸோ ஃபுல் அயனிங்கிட்ட அந்த கிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ என்னோட ஆர்மருக்கு அந்த டூல்ஸ் நான் வந்து போட்டேங்க. டே 65 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் நெதரைட் ஆர்மர் ஆகிட்டேங்க. டே 66-72 பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் கேன் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸோ கொஞ்சம் சுகர் கேன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்முக்கு தேவையான பொருளாக நான் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பொருளாக கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து பில்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க சுகர் கேன் ஃபார்மை. செவன்டி 73-77 பார்த்தீங்கன்னா வந்து சுகர் கேன் ஃபார்மில் வந்து ஏஎஃப்கே பண்ணாங்க பிகாஸ் நமக்கு வந்து சுகர் கேன் வந்து தேவை. டே 78-84 பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஃப்கே பண்ண சுகர் கேன்லாம் பார்த்து ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே போயிட்டு க்ரீப்பர் அதாவது கன் பவுடர் வந்து ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க பிகாஸ் நமக்கு வந்து கன் பவுடர் தேவை எலக்ட்ரோக்கு. டே 85-91 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து என்டர் ட்ராகன் வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்டர் இருக்க கன் பவுடர்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வந்து நிறையா ஃபயர் ஒர்க்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து அதாவது நம்ம முன்னாடியே வந்து போயிருக்கோம் ஸோ என்டருக்கு. ஸோ அதனால் அந்த கார்னர்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ நான் வந்து கரெக்டாக இங்கே போயிட்டு வந்து மைண்ட் பண்ண கீழே போயிட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ராங்கால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஐஎஃப்என்ற எல்லாமே வச்சுட்டு நான் வந்து எண்டுக்குள்ளே வந்து குதிச்சிட்டேன் கைஸ். எண்டுக்குள்ளே குச்சா நான் வந்து எல்லா கஸ்டல்ஸையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸோ நேரில் வந்து சாக போனேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ எல்லா கஸ்டலையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து எடுட்டாங்க வந்து அடிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து எண்டர் ட்ராகன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டுட்டேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அந்த போர்ட்டலுக்கு நான் வந்து பிரிட்ஜ் பண்ணி போயிட்டு ஸோ நான் வந்து உள்ளே போனேன். ஸோ ஜஸ்ட் மிஸ்ட்டில் வந்து கீழே வந்துருப்பேன். ஸோ அந்த ஒரு பிளாக் வந்து என்னை காப்பாற்றிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அது இன்னும் கொஞ்சம் பிளாக் வச்சுட்டு ஸோ நான் வந்து எந்த சிட்டியை வந்து தேர்னேன் கைஸ். ஸோ ஃபைனல் நான் வந்து என்சிட்டி வந்து கண்டுபிடிச்சேங்க. ஸோ அங்கே அது ரெண்டு செல்கர் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு அடியன்னு அடிச்சு கொல போன குழந்தை எடுத்துட்டு ஸோ நான் வந்து டேட்டா வந்து எலக்ட்ராவுக்கு போயிட்டேன். ஸோ அங்கே போய்ட்டு எலக்ட்ரா எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் லூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேட்டா ஷிப்புக்கு போயிட்டு நான் வந்து எலக்ட்ரா வந்து எடுத்துட்டேங்க. அப்புறம் அந்த என்சிட்டி வந்து லூட் பண்ணிட்டு நான் வந்து திருப்பி வந்து கார்னர்ஸ் வச்சு நான் வந்து அந்த போர்ட்டலுக்கு வந்துட்டு ஸோ வந்து எக்கையும் வந்து எடுத்துட்டு ஸோ நான் வந்து போர்ட்டலுக்கு வந்து குளிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங்கோலேருந்து வெளியே வந்து ஜாலியாக எலக்ட்ரா வச்சு நான் வந்து பேஸுக்கு வந்து போயிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் டே 92 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு ஆர்மர் ஸ்டாண்டை வந்து கிராஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்மர் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஓபி நெதரேட் கியரை வந்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஐட்டம் ஃப்ரேம் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ என்னோட எல்லா ஓபி கியர்ஸையும் நான் வந்து வாலில் வந்து மாட்டி வச்சிட்டேன் கைஸ் பிகாஸ் இந்த ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ நான் திருப்பி இந்த வேர்ல்டுக்குள்ளே வரப்போ ஸோ டே 93-100 பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒன்றுமே பண்ணல. ஸோ வந்து ஒரு ஷேர் பேக்கை லோட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து என்னென்ன பண்ணேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜங்கல் வேலில் ஃபுல்லாக நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டே 100 வரை நான் வந்து ப்ளே பண்ணேங்க. ஸோ நான் வந்து பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து ஏஎஃப்கே பண்ணிவிட்டு அந்த வந்து வீட் ஃபார்ம் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்து எனக்கு மெமரியாக இருக்கும் கைஸ் இந்த அதாவது இந்த 100 டேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்சர் பேக் இந்த ஷேட்டர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மலை பேரே வந்து நான் வந்து அப்படியே இந்த அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் டே 99 எண்டை பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து நான் ஏஎஃப்கேல ஸோ அந்த சன்செட்டை பார்த்து அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸோ டே 100 வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு நான் F3+ பண்ணி காமிக்கிறேன். ஸோ டே 100 ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.